வெல்கம் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இதோட நம்ம என்ன தகவல் தெரிஞ்சுக்க போறோம் பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் பிஎட் செகண்ட் இயர்க்கான அந்த செய்முறை தேர்வுகள் கமிஷன் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் மூலம் கண்டக்ட் பண்றதா சொல்லியிருக்காங்க. இப்போ ஆன்லைன் மூலமா பிஎட் செகண்ட் இயர்க்கான அந்த கமிஷன் வந்து கண்டக்ட் பண்றதுக்கு என்னென்ன கைட்லைன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்துக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த அப்ளைட் காலேஜ் பிரின்சிபாலுக்கு மட்டும்தான் கைட்லைன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் பிஎட் செகண்ட் இயர்க்கான அந்த கமிஷன் கைட்லைன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணல, சரிங்களா? ஸோ இப்போ மெயினாக கமிஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு நாள் வந்து நடக்கும். ஃபர்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கமிஷன் வந்து எப்படி நடக்கணும்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டீச்சிங் காம்படென்சிக்கு வந்து ப்ரிப்பேர் ஆகணும். லெவல் 1, லெவல் 2 இது ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெசன் பிளான் எழுதி வச்சுக்கோங்க. இதுக்கு ரிலேட்டடாக சில டீச்சிங் எய்ட்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஆன்லைன் மூலமாக தான் உங்களுக்கு வந்து அந்த கமிஷன் வந்து நடக்குது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆன்லைனில் கமிஷன் நடக்கிறதுக்கான கூகுள் மீட்டு அப்படிலாம் ஜூம் லிங்க் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதை ஆன் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் எடுத்து காட்டணும். நீங்கள் கிளாஸ் எடுத்து காட்டுறீங்க பார்த்தீங்களா, அதுக்கு ரிலேட்டடாக அந்த டீச்சிங் எய்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டே வந்து நடக்கும். ஒவ்வொருத்தருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அலாட் பண்ணுவாங்க. 10 மினிட்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீச்சிங் பண்ணுற மாதிரி இருக்கும். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 1, லெவல் 2 இதில் ஏதாவது ஒன்று தான் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து வரக்கூடிய எக்ஸ்டர்னல் வந்து உங்களை வந்து எடுக்க சொல்லுவாங்க. அதாவது லெவல் 1க்கு எடுங்க, லெவல் 2க்கு எடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து ஆன்லைனில் வந்து அந்த டெமோ கிளாஸ் வந்து எடுக்கணும், சரிங்களா? ஸோ இது ஒன்று. செகண்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா வைவா நடக்கும். இதுதான் வந்து நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வைவா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதக்கூடிய அந்த ரெக்கார்ட்ஸ்லேருந்து உங்களுக்கு வந்து கேள்வி கேட்பாங்க, சரிங்களா? போன வருஷம் என்ன குவஸ்டின் வந்து கேட்டாங்கன்னு சொல்லி நான் சொல்கிறேன். இப்போ எல்லாரும் பார்த்தீங்கன்னா இபிசின்னா என்னன்னு சொல்லி நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் போன வருஷம் வந்து இபிசி ரெக்கார்டை பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி எக்ஸ்டர்னலுமே வந்து கேட்டிருந்தாங்க. இப்போ இபிசினா என்ன, அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து டெஃபினேஷன் வந்து தெரிஞ்சுக்கலாம். இபிசிங்கிறதே என்ஹென்சின்னு சொல்லுவோம், ப்ரொஃபஷனல் கெப்பாசிட்டிஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இபிசிங்கிறது என்ஹென்சிங் ப்ரொஃபஷனல் கெப்பாசிட்டிஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் எத்தனை ரெக்கார்டு இருக்கு, எத்தனை ரெக்கார்டு நீங்கள் எழுதிருக்கீங்க அப்படின்னு சொல்லி எக்ஸ்டர்னல் வந்து உங்களை வந்து கேட்பாங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் இயரில் எத்தனை இபிசி ரெக்கார்டு எழுதுனீங்க சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இயரில் நீங்கள் எத்தனை இபிசி ரெக்கார்டு வந்து எழுதிருப்பீங்க, அதாவது பிஎட் ஃபர்ஸ்ட் இயரில் 3 ரெக்கார்டு வந்து எழுதணும் இபிசியில். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரீடிங் அண்ட் ரெஃப்ளெக்டிவ் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம், ட்ராமா ஹார்ட் இன் எஜுகேஷன், அடுத்து வந்து ஐசிடி. இது 3 தான் வந்து பார்த்தீங்கன்னா பிஎட் ஃபர்ஸ்ட் இயரில் அந்த இபிசி ரெக்கார்டு. அதே மாதிரி இப்போ பிஎட் செகண்ட் இயரில் ஒரு இபிசி ரெக்கார்டு எழுதுறீங்களா, அதோட பேர் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அது ஒன்றும் கிடையாது, இந்த கேஸ் ஸ்டடின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அண்டர்ஸ்டாண்டிங் செல்ஃப், அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இபிசி ரெக்கார்டு. ஸோ இந்த கொஸ்டின் வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஒன்று பிஎட் ஃபர்ஸ்ட் இயரில் எத்தனை இபிசி ரெக்கார்டு இருக்குது அப்படின்னு கேட்கலாம். ஸோ அதில் வந்து நீங்கள் கரெக்டாக சொல்லிடணும், 3 ரெக்கார்டு இருக்குது, அந்த 3 ரெக்கார்டு பேர் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால் அழகாக நீங்கள் சொல்லிடலாம். ரீடிங் அண்ட் ரெஃப்ளெக்டிவ் டெக்ஸ்ட்டு, அதே மாதிரி ட்ராமா ஆர்ட் இன் எஜுகேஷன், 3வதாக ஒரு ரெக்கார்டு வந்து ஐசிடி, சரிங்களா? ஐசிடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினிஷன் வந்து கேட்பாங்க, அதுவுமே வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து 4வது பிஎட் செகண்ட் இயரில் 4வது இபிசி ரெக்கார்டு என்ன அப்படின்னு வந்து கேட்டால் அண்டர்ஸ்டாண்டிங் செல்ஃப், அதாவது பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டடின்னு சொல்லுவாங்க. ஸோ அது எதை பற்றி எழுதுறதுன்னு கேட்டால் இந்த மாதிரி ஸ்டூடெண்ட் ஒருத்தர் வந்து தேர்வு செஞ்சு அவங்களுடைய அந்த படிப்பு திறனை பற்றி எழுதுறது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லலாம், சரிங்களா? மெயினாக வந்து ரெக்கார்ட்ஸ்லேருந்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. அதே மாதிரி இந்த அசஸ்மெண்ட் லேர்னிங் பேப்பர் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கொஸ்டின் வந்து கேட்பாங்க. டெஸ்ட் அண்ட் மெஷர்மெண்ட்டுக்கு என்ன மாதிரி ப்ளூ பிரிண்ட் வந்து எடுத்தீங்க, எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் வச்சிங்க, ப்ளூ பிரிண்ட் எதன் அடிப்படையில் வந்து எடுத்தீங்க, அது மாதிரி கேட்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ளூம் ஸ்டேக்கஸ் டாக்ஸானமினா என்ன, அதுவுமே வந்து கேட்பாங்க. ஸோ இப்போ வெறும் கமிஷன் தானே, கமிஷன் ரிலேட்டடாக இந்த ரெக்கார்ட்ஸை பற்றி தானே வந்து கேட்பாங்க, வேறு எதாவது கேட்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வேறவும் கேட்பாங்க. பிஎட் ஃபர்ஸ்ட் இயரில் எத்தனை பேப்பர் படிச்சிங்க, பிஎட் ஃபர்ஸ்ட் இயரில் எத்தனை தியரி பேப்பர் வந்து படிச்சிங்க, இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெடகாகி மேஜர் வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன கரெக்டாக சொல்லலாம், கண்டென்ட் மேஸ்ட்ரி அப்படின்னு வந்து சொல்லணும். கண்டென்ட் மேஸ்ட்ரி பார்ட் 1, செகண்ட் இயரில் கண்டென்ட் மேஸ்ட்ரி பார்ட் 2. ஸோ இந்த மாதிரி வந்து சொல்லணும். அதே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிஎட் ஃபர்ஸ்ட்டில் பெடகாலஜி படிச்சிங்க பார்த்தீங்களா, அந்த பெடகாலஜியில் வந்து ப்ளூம்ஸ் டாக்ஸானமி, ப்ளூம்ஸ் டாக்ஸானமினா என்ன, அதோட 3 கொள்கை என்ன அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி கொஸ்டின்லாம் வந்து கேட்பாங்க. வெறும் ரெக்கார்ட்ஸை பற்றி கேட்பாங்கன்னு மட்டும் நீ நினச்சிட்டு போவேணா. ஸோ இந்த மாதிரி ஜென்ரலாக வந்து பார்த்து வச்சுக்கோங்க. மெயினாக இபிசினா என்ன, அதை நல்லா வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த வீடியோ எண்டில் இபிசி ரெக்கார்டு பற்றி பார்த்தீங்கன்னா அப்டேட் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இவ்வளோ நேரம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்த இபிசி ரெக்கார்ட்ஸ் பற்றி தான் இந்த டிஸ்பிளேல உங்களுக்கு வந்து இப்போ ப்ளே ஆகிட்டு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இயரில் நீங்கள் எத்தனை இபிசி ரெக்கார்டு வந்து எழுதுனீங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக வந்து ஆன்சர் பண்ணணும் பிஎட் செகண்ட் இயர் கமிஷனில். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இபிசி 1, இபிசி 2, இபிசி 3, இபிசி 4 இந்த மாதிரி வந்து இருக்குது. அதில் இபிசி 1 அப்படிங்கிறது வந்து என்னென்னா என்ஹென்சிங் ப்ரொஃபஷனல்
கெப்பாசிட்டிஸ் அதை தான் வந்து இபிசின்னு சொல்லி ஷார்ட்டாக வந்து சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ரெக்கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ரீடிங் அண்ட் ரெஃப்ளெக்டிவ் ஆன் டெக்ஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ ஏதாவது ஒரு புக்கு கதை புக் எடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எழுதுவோம், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50 மார்க் கொடுக்குறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இபிசி டூன்னு சொல்லுவோம், இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ராமா அண்டு ஹார்ட் இன் எஜுகேஷன். ஸோ இது ட்ராமா அந்த ஹார்ட் கலை மற்றும் வடிவேல் அமைப்பு தொடர்பான ஒரு ரெக்கார்டு. ஸோ இது நீங்கள் எப்படி எழுதியிருக்கீங்கன்னு சொல்லி அதுக்கு ரிலேட்டடாக க்வெஸ்சன் கேட்பாங்க, இதுவும் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஐசிடி. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 மார்க் கொடுக்குறாங்க. ஸோ மெயினாக பிஎட் ஃபர்ஸ்ட் இயரில் இபிசி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 3 இபிசி ரெக்கார்டு தான் இருக்குது. ஸோ இதோடைய நேம் வந்து கேட்பாங்க, நல்லா வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பிஎட் ஃபர்ஸ்ட் இயரில் எத்தனை பேப்பர் வந்து படிச்சிங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ பிஎட் ஃபர்ஸ்ட் இயரில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 7 பேப்பர் வந்து படிச்சிருப்பீங்க, கரெக்டாக 7 பேப்பர் வந்து படித்தோம் அப்படின்னு வந்து சொல்லுங்கள், சரிங்களா. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இபிசி ரெக்கார்டு பற்றி அப்டேட்டு. இப்போ பிஎட் செகண்ட் இயரில் இபிசி ரெக்கார்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு க்வெஸ்சன் வந்து கேட்பாங்க. ஸோ அதுக்கும் நீங்கள் கரெக்டாக சொல்லணும், செகண்ட் இயரில் இந்த மாதிரி இபிசி 4 அப்படிங்கிற ஒரு ரெக்கார்டு வந்து நாங்கள் எழுதியிருக்கோம். அந்த ரெக்கார்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் த செல்ஃப் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும், சரிங்களா. ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இபிசி ரெக்கார்டை பற்றி க்வெஸ்சன் கேட்பாங்க, இது நல்லா வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டாங்க, நிறைய பேத்துக்கு வந்து தெரியல, நிறைய பேத்துக்கு இபிசினா என்னன்னே தெரியல, இபிசினா என்னானுமே சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா தெரியல. ஸோ அதனால் இபிசிங்கிறது என்னென்னா என்ஹென்சிங் ப்ரொஃபஷனல் கெப்பாசிட்டிஸ். ஸோ இது நல்லா வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஓகேங்களா. ஸோ அடுத்து பிஎட் ஃபர்ஸ்ட் இயரில் 6 பேப்பர் வந்து படித்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடலாம். அதேமாதிரி பிஎட் ஃபர்ஸ்ட் இயரில் என்னென்ன பேப்பர் படிச்சிங்க அப்படிங்கிற மாதிரி லிஸ்ட்டு கேட்பாங்க, ஏன்னா போன வருஷம் வந்து கேட்டாங்க. ஸோ அதையுமே வந்து கரெக்டாக சொல்லிடுங்க. அதேமாதிரி பிஎட் செகண்ட் இயரில் எத்தனை பேப்பர் வந்து படிச்சிங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க, எத்தனை ஆப்ஷனல் பேப்பர் படிச்சிங்க, எத்தனை கோர் பேப்பர் படிச்சிங்க அப்படிங்கிற மாதிரி க்வெஸ்சன்லாம் வந்து கேட்பாங்க. ஸோ அதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. மெயினாக டெஸ்ட் அண்ட் மெஷர்மெண்ட் ரெக்கார்டு வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதில் வந்து மீன் வேல்யூ வந்து எப்படி கண்டுபிடிச்சிங்க, ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் இந்த மாதிரி நிறையா க்வெஸ்சன் வந்து கேட்பாங்க. அந்த ப்ளூ பிரிண்ட் வந்து எதன் அடிப்படையில் வந்து எடுத்தீங்க, இப்போ லாட்லேருந்து எவ்வளோ மார்க் எடுத்தீங்க, அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்ஸ்லேருந்து எவ்வளோ மார்க் வந்து எடுத்தீங்க, இந்த மாதிரி வந்து கேட்பாங்க. லாட்டு ஹார்ட்டு மாட்டு அப்படின்னு சொல்லுவாங்க, ஹையர் ஆர்டர் திங்கிங் மிடில் ஆர்டர் திங்கிங் அப்படின்னு வந்து சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா க்வெஸ்சன் வந்து கேட்பாங்க. ஸோ இதில் மெயினாக நீங்கள் ரெக்கார்டை வந்து நல்லா வந்து பார்த்துக்கணும். ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதக்கூடிய ரெக்கார்ட்லேருந்தே பார்த்தீங்கன்னா க்வெஸ்சன் வந்து கேட்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து இவிஎஸ் ரெக்கார்டு வந்து பற்றி கேட்கலாம். இப்போ இவிஎஸ் ரெக்கார்டில் பொல்யூஷன் எத்தனை பொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா எழுதுனீங்க, அந்த பொல்யூஷனுடைய லிஸ்ட்டை வந்து சொல்லுங்கள், அதாவது என்னென்ன மாசுபாடு எழுதுனீங்க, காற்று மாசுபாடு, அதேமாதிரி நில மாசுபாடு, நீர் மாசுபாடு, இந்த மாதிரிலாம் வந்து எழுதியிருப்பீங்க, அதை பற்றி கேட்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஐசிடி ரெக்கார்டு வந்து எழுதியிருப்பீங்க. ஐசிடி ரெக்கார்டை பற்றி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இல்லை, ஏன்னா அது ஃபர்ஸ்ட் இயரில் எழுதி முடிச்சிட்டிங்க. ஸோ இருந்தாலும் வந்து கேட்பாங்க ஐசிடி ரெக்கார்டு எதை அடிப்படையில் இருக்குது, இந்த மாதிரி கம்ப்யூட்டர் பேஸ்டு ஐசி ரெக்கார்டு வந்து ஐசிடி ரெக்கார்டு வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெக்கார்ட்ஸ்லாம் வந்து எழுதி முடிச்சுட்டு மெயினாக வந்து உங்களை டீச்சிங் எய்ட்ஸ் இருக்குல்ல அதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. உங்களால் இப்போ என்னென்ன டீச்சிங் எய்ட்ஸ் வந்து செய்ய முடியுமோ அதை மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, புதுசாக வந்து செய்கிறேன்னு சொல்லி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. மெயினாக வந்து ரெக்கார்ட்ஸில் இருந்தால் உங்களுக்கு க்வெஸ்சன் வந்து அதிகமாக கேட்பாங்க. ஃபஸ்ட்டு 1 டே வந்து நீங்கள் டெமோ கிளாஸ் வந்து எடுக்கணும், டீச்சிங் காம்பிடன்சி லெவல் 1 லெவல் 2, டீச்சிங் காம்பிடன்சி லெவல் 1க்கு 50 மார்க்கு, லெவல் 2க்கு 50 மார்க், 100 மார்க் ஃபஸ்ட் டே மட்டும். ஸோ அதில் அது மெயினாக இதை வந்து நல்லா வந்து பார்த்து வச்சுக்கோங்க, ஏன்னா 2 பேஜாக வந்து பிரிப்பாங்க, 2 நாள் வந்து பார்த்தீங்கன்னா கமிஷன் நடக்கும். ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். ஸோ இது போன்ற வீடியோக்கள் இதுக்கு மேலே உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். நன்றி.